அப்படியே நம்மளெல்லாம் விழுங்கிரும் இந்த அப்படிலாம் வந்து நிறைய விஷயம்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பிளாக் ஹோல்ஸ் அதுதான் இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இப்போ வந்து இது ஒரு பிரபஞ்சம், இது ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளி அப்படின்னா இந்த உலகத்தில் என்னதான் இருக்குது, இந்த இந்த பரந்த வெளியில் என்னதான்டா இருக்குது அப்படின்னா இந்த பரந்த வெளி முழுவதும் இந்த பிளாக் ஹோல்ஸ் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை சார், இந்த வெட்ட வெளியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி பிளாக் ஹோல்ஸ் தான் மொத்தம் நிறைஞ்சு கிடக்கு. ஒரு செங்கலான செங்கல் எப்படி நம்ம ஒரு அந்த செங்கலான செங்கற்களான கட்டிடம்னா அது ஒரு கரெக்டாக அழகா இருக்கும். சில அந்த சில அந்த காலத்துல வந்து நம்ம பழைய கோட்டை சுவரெல்லாம் பார்த்தா சும்மா அப்படி கள்ள தூக்கி வச்சு அப்படி வச்சிருப்பாங்க. அப்போ அது மாதிரி தான் இருக்கு. இந்த இந்த விண்வெளி வந்து இந்த பரந்த பிரபஞ்சம் வந்து இந்த மாதிரி பிளாக் ஹோல்ஸ் அதனால தான் நிரம்பி இருக்கு அப்படிங்கிறாங்க. கொச்சமிச்சா கொச்சமிச்சான்னு நிறைய இருக்கு. அப்ப இதுல இந்த பிளாக் ஹோல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் எனர்ஜின்னு சொல்றாங்க சார். பிளாக் எனர்ஜி இந்த பிளாக் எனர்ஜி இதுக்குள்ள இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த பிளாக் எனர்ஜி 65% இருக்கு சார். இந்த பிளாக் எனர்ஜி 60. அப்ப இந்த மாதிரி நிறைய பிளாக் ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க பிளாக் எனர்ஜியை பூரா நான் சொல்றேன். அந்த அதெல்லாம் சேர்ந்து இந்த வெட்ட வெளியில இந்த பிரபஞ்சத்துல 65% இந்த பிளாக் எனர்ஜி தான் இருக்கு. கருமை கருமை சக்தி கருமை சக்தின்னு சொல்லலாம். அப்போ இந்த பிளாக் எனர்ஜி 65% நிறைஞ்சிருக்கு. இந்த வெளியில் இந்த பிளாக் எனர்ஜி சுற்றி இருக்கிற இந்த இந்த லேயர் இந்த ஒரு லேயர் அப்படிங்கிறது இந்த மூடி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி தோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக் எனர்ஜியை சுற்றி இருக்கிற இந்த லேயர் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 35% அதுதான் இந்த விண்வெளி பூரா நிரம்பி இருக்கிறது அதுதான். அப்போ இந்த பரந்த வெளியில் எதால் நிரம்பி இருக்கிறதுன்னு பார்த்தா இந்த முழுக்க முழுக்க இந்த பிளாக் எனர்ஜி. இது பிளாக் மேட்டர்ஸ். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் கருந்துளைன்னு சொல்றோம், பிளாக் ஹோல். அப்போ இந்த விண்வெளி பூரா இந்த பிளாக் ஹோல் தான் இருக்கு. அதில் 65% இது, 35% அந்த வெளியில் இருக்கிற தோல். அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வெப்பசக்தி, அதாவது ஒரு தெர்மல் நம்பல கங்கு மாதிரி கனன்று கொண்டு இருக்கும்ல, அப்படி ஒரு இப்போ அணைஞ்சு போன நெருப்பு எப்படி இருக்கும், வெளியில் சாம்பல் படர்ந்துருக்கும் இல்லையா, அந்த சாம்பல் படுத்துருக்க மாதிரி தான் அந்த லேயர்னு சொல்லலாம். அந்த சாம்பலை கிளறணும்னா உள்ளுக்குள்ளே தெர்மல் ஹீட் இருக்கும், அந்த கங்கு இருக்கும். அப்போ அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறது இந்த எனர்ஜின்னு சொல்லலாம். அந்த வெப்பசக்தி தான் அதை சுற்றி இருக்கிறது வந்து அப்படியே இந்த தூசிகளால் மூடப்பட்டு மேலே வந்து, ஏன்னா இந்த பிளாக் ஹோல் இங்கே முடியுதுன்னா மேலே இருக்கிற அந்த ஒரு ஒரு பல்வேறு டெம்பரேச்சர்ஸ் வந்து இதில் செய்யும்போது அதை தாக்கும்போது அது வந்து ஒரு லேயராக மாறிடும். அது ஒரு சாம்பல் பூத்த மாதிரி அது ஒரு பிளாக் மேட்டர், அந்த அந்த தூசிகளால் ஆன பிளாக் மேட்டர்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே கிளறினோம்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த வெப்ப சக்தி தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த பிளாக் எனர்ஜி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது. அது 60 அந்த உலகம் முழுக்க இந்த 95% இந்த பிரபண்டம் முழுக்க உங்களுக்கு இந்த பிளாக் ஹோல் தான் இருக்குது. இந்த பிளாக் ஹோலை தவிர இந்த பிரபண்டத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ 95% இருக்குன்னா அந்த 5% என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த 5% தான். இது வந்து 65% சொல்லிட்டோம்.
இது 65% இந்த பிளாக் எனர்ஜி இருக்கு 35% இந்த பிளாக் மேட்டர்ஸ் இருக்கு பாக்கி இந்த 5% இருக்கு இல்லையா இந்த 5% என்னன்னா அதா ஸ்டார்ங்கறான் இந்த 5% தான் ஸ்டார் அப்ப இந்த பரந்த விண்வெளியில 65% உங்களுக்கு பிளாக் எனர்ஜி எனர்ஜியும் 35% அது ரெண்டும் கூடி 95% பிளாக் ஹோல்ஸ் இருக்கு அது இல்லாம ஒரு 5% தான் இந்த ஸ்டார் இருக்கு இந்த ஸ்டார் மட்டும் தான் ஒளிரும் தன்மை உடையது இந்த ஸ்டார் மட்டும் தான் ஒளிரும் தன்மை உடையது நம்ம வந்து இங்க இருந்து பாக்கும்போது அத்தனை கோடிகள் தெரியல நட்சத்திரம் அது பாத்தீங்கன்னா 5% தான் வெறும் 5% தான் இருக்கு அப்ப அது இல்லாம இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்ப இந்த 5%ல தான் அந்த ஒளிரும் தன்மைகள் உள்ள ஸ்டார்ஸ் இருக்கு சரி இந்த ஸ்டார் முழுக்க முழுக்க ஸ்டாருக்குள்ள தன்மைகள் மட்டும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5%லயும் ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து வாயுக்கள் நம்ம நம்மளுடைய கோள்கள் எல்லாமே வாயுக்களால் ஆனது தான் அதில் வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் கெட்டி ஆகுது ஒழிய குறிப்பிட்ட டெம்பரேச்சர் சூரியன் பக்கத்தில் இருக்கிறது வந்து நெருப்பு குழம்பாக இருக்கு ஒழிய நம்ம பூமியிலிருந்து தூரத்தில் இருக்கிற வியாழனோ சனியோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாயுக்கிற வாயுக்கோள்கள்னு தான் சொல்கிறோம் நம்மளுடைய பூமி தான் வந்து சாலிடு அந்த திடப்பொருள் உள்ள இதாக இருக்குது ஏன்னா அது இதனுடைய டெம்பரேச்சர் ஆனால் வந்து நமக்கு பின்னாடி இருக்கிற சூரியன்லேருந்து பின்னாடி இருக்கிற சனி வியாழன் குரு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கிரகங்கள் அது வந்து வாயு கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ முழுக்க முழுக்க எல்லா கிரகங்களுமே ஆழ்ந்து யோசித்து பார்த்தா அதுக்குள்ளே வாயுக்களை தவிர ஒன்றுமே இல்லை அப்போ இந்த 5% ஸ்டாரில் ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து 4% இருக்கான் அதுக்கப்புறம் வந்து இந்த நியூட்ரினோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த நியூட்ரினோஸ் வந்து 0.3 அப்போ 5-4 போக 1 தான் மற்ற விஷயம் அதுக்கப்புறம் வந்து 0.5 ஸ்டார்ஸ்னு ஒரு கண்டென்ட் கொடுக்குறான் இந்த ஸ்டார்ஸுங்கிற கண்டென்ட் வந்து 0.5 அதுக்கப்புறம் மீதி இருக்கிற விஷயந்தான் ஹெவி எலிமெண்ட்ஸுங்கிறான் இந்த ஹெவி எலிமெண்ட்ஸில் வந்து எல்லா தனிமங்கள் ஆக்சிஜன் மற்ற கேஸுகள் எல்லாம் வந்துடும் அப்போ ஆக்சிஜன்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அது வந்து அதிகமாக பூமியில் இருக்குது அப்போ இந்த நீர் எலிமெண்ட்ஸ் நீர் தனிமங்கள் மற்ற தனிமங்கள் இதெல்லாம் இந்த பூமியில் இருக்குது அப்படின்னா வேற எங்கேயும் இல்லை அப்போ இங்கே வந்து ரொம்ப வளர குறைவாக அந்த ஹெவி எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான் அது பார்த்திங்கன்னா 0.03 இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூகுளை தட்டும்போது நம்ம வந்து கொஞ்சம் இதனுடைய அமைப்பு புரிஞ்சுக்கணும் அப்போ நாம் வந்து எதை பற்றி பெருசாக யோசிக்கிறோமோ எந்த ஸ்டாரை பற்றி பெருசாக யோசிக்கிறோமோ எந்த ஸ்டார்ஸ்லேருந்து நட்சத்திரத்துலேருந்து நமக்கு பலன்கள் வருதுன்னு பார்க்குறோமோ அதனுடைய நிலைமை இது தான் அதனுடைய நிலைமை இவ்வளவு தான் ஆனால் இவ்வளவு தான் இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் சாரக்குறையாதுங்கிற மாதிரி இந்த விஷயத்துலேருந்து தான் நமக்கு பிரதானப்பட்ட பலன்களை வந்து நம்ம முன்னோர்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ விஞ்ஞானிகளுக்கு இது வந்து ஒரு அது ஒரு எரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது எரிஞ்சு கருகி தீரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு பலன் வந்து நம்ம மனித வாழ்க்கையை ஆட்டி வைக்குது நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு முதல் ஒரு விஷயங்களை தீர்மானிக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விஞ்ஞானிகளுக்கு இருக்காது தான் ஆனால் நாம் முன்னோர்கள் வந்து அதன் அடிப்படையில் சில விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு நமக்காக இந்த கலையை அற்புதமான பொக்கிஷமான இந்த கலையை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ அதனுடைய விஞ்ஞானபூர்வமான நிலைமை இது தான் அப்போ இந்த பிளாக் ஹோல்ஸு இப்படி அப்போ இந்த பிளாக் ஹோல்ஸு 95% இருக்கிறது தான் இந்த அண்டவெளி பூராமே நிரம்பியிருக்கு சார் இதில்